வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு மகர ராசி நண்பர்களுக்கான. இந்த 2024 ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த பதிவு மகர ராசிக்கான ஜூலை மாத கிரகநிலை எப்படி இருக்குது, பலன் என்ன, பெண்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது, நிதிநிலை எப்படி இருக்குது, இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சூப்பராக பிரித்து பார்க்க போகிறோம். ஷோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே. அதற்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க. இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, மாத தொடக்கத்தில் சூரியனும் சுக்கரனும் 6 வீட்டிலும், 5 குரு பகவானும், 2 வீட்டில் சனி பகவானும், 7 புதன் பகவானும், 6 சுக்கர பகவானும் என இந்த மாதத்துக்கான கிரகநிலை சூப்பராக இருக்குங்க. இந்த அமைப்பு மகர ராசி நண்பர்களுக்கு சனி திசை நடப்பு காலத்தில் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா, வாழ்க்கையில் பாரம் வந்து குறையுமா முதல்ல அப்படிங்கிறத இந்த மாதம் பலனாக நம்ம பார்த்துடலாங்க. 10 வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து மாதத்தின் ஆரம்பமே 6 வீட்டில் அமர்வது என்பது ஒரு அற்புதமான யோகத்தை இந்த மாதம் வந்து தரப்போகுது. இந்த இடம் வந்து உங்களுக்கு சுகஸ்தான்னு சொல்லுவாங்க. கஷ்டம் குறையும், வேலை தொழில் ஏற்றுமதி சார்ந்த தொழில் போன்றவற்றில் உங்களுக்கு ஆதிக்கம் வந்து அதிகமாகும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் வியாபாரம் செய்ய திட்டமிடுவீங்க, எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் வந்து அதிகமாகும். ஏதோ ஒன்று அடித்து பிடிச்சி நாம் ஜெயிச்சிடணும், எப்படியாவது நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் மனசில் வரும். தொழில் போட்டி நிறைந்து காணப்படும், அதை பற்றிக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளை குறை சொல்கிறதுக்குமே போட்டி ஓடுறதுக்கும் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆக முடியுங்கனால அந்த போட்டியை வந்து நீங்கள் ஆரோக்கியமானதாக நீங்கள் நினச்சிக்கங்க, பயந்துக்காதீங்க. ஆரோக்கியமானதாக நினச்சி அதிலிருந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த திட்டமிடல் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் கொடுங்க. இதெல்லாமே வந்து இந்த சனிதிசை நடக்கும் காலங்களில் வந்து இதெல்லாமே வந்து சகஜம்னு எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த சின்னதாக வந்து கை கால் இடிச்சுக்கிறது, ஒருத்தர் வந்து நம்மளை தேவையில்லாமல் திட்டுறது, ஒரு தொழிலில் வந்து ஒரு போட்டியாளர் உருவாகிறது, இது எல்லாமே வந்து இந்த சனிதிசை நடக்கிற காலத்தில் சகஜம்னாலுமே இந்த மாதம் சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்னோக்கி நகர்வு மகர ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த சனிதிசை நடக்கிற காலத்தில் சனி பகவான் பின்னோக்கி நடக்கும்போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. பெரிய அளவில் இருக்காதோட ஒரு நியூட்ரலாக போயிருந்து வச்சுக்குவேன், சனிதிசை நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு பெரிய அளவில் வந்து இந்த சப்போர்ட் உங்களுக்கு கை கொடுக்கும், அதன் மூலமாக நிறைய லாபம் இருக்கும். சற்று அலைச்சல் வந்து உங்களுக்கு குறைன்னு வச்சுக்குவேன், இவங்க ரெண்டு பேருனுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு அலைச்சலை வந்து குறைக்கும், மைண்டு வந்து ஃப்ரீனஸாக இருக்கும், அதன் மூலமாக லாபம் அதிகரிக்கும். எனவே இந்த மாதத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, சேமிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் 5 வீட்டில் உள்ள இந்த மாதம் படிப்பில் வந்து ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துங்க. எதை படித்தாலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை நிறைஞ்சதாக அந்த மாதம் இருக்கும். எழுதிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்காக காத்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அப்பாயின்மெண்ட்ஸ், ஆர்டர் எல்லாமே சூப்பராக வரப்போகுது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். மகர ராசியில் உள்ள நடுத்தர வயதில் உள்ள நண்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், அதுவுமே கல்வித்துறை சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து வேலை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். கல்வித்துறையிலே வந்து நீங்கள் கீழ்மட்ட ஊழியராக நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரியாக பணி உயர்வு கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. இந்த காலம் சனிதிசையே நடந்தாலுமே கல்வி சார்ந்த துறைகளில் கல்வி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்வி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல மாதமாக அந்த மாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே வந்துட்டு வாழ்க்கைக்கானது நினச்சிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் மற்றும் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா, 2 வீட்டில் சனி பகவான் இருக்கிறார், அவர் 2 வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் அப்படின்னால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகமாகும். வாழ்க்கை துணைக்கு உண்மையாகவும் அனுசரிச்சும் போனீங்க அப்படின்னா சனிதிசையும் அப்படின்னாலுமே கொஞ்சம் நார்மலாக எல்லாம் சொல்லுவாங்க, சண்டை சச்சரவு வரும், பண கஷ்டம் வரும்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாம் செய்கிற தொழிலுக்கும் வேலைக்கும் நம்ம ஆஃபீஸ்க்குமே குடும்ப உறுப்பினர்களுக்குமே எந்த அளவுக்கு நாம் நேர்மையாக உண்மையாக இருக்கோமே அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து நம்மளை சங்கடப்படுத்த மாட்டார், சூப்பராக குழந்த மாதிரி பார்த்துக்குவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸில் நேர்மையாக இருக்கணும், எந்த ஒளிவு மரம் இருக்காது, 1 ரூபாயினா கூட நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அது குடும்பத்துலேயும் சரி,
உங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் பாஸ்லேயும் சரி, ஒரு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே அவங்க கம்மலே இருந்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு ரூபா அப்படிங்கிறது சனி ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏமாற்றம் தான் யாரோ ஒருத்தருக்கு. அதனால் அதுக்குண்டான வினை அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறனால நேர்மையாக இருங்க. இந்த மாதம் திருமணம் அப்படின்னு பார்த்தா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சனி திசை நடப்பில் நல்ல வரன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை மற்றும் முயற்சிகளை வந்து இந்த மாதம் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே முடிவெடுக்கிறது, அதாவது 2 வாரம் கழித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சனி திசையாக இருந்தாலுமே சனி திசையினுடைய இந்த பின்னோக்கிய நகர்வு அப்படிங்கிறது அந்த 140 நாள் இருக்கிறனால திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்களில் ஒரு வரனை செலக்ட் பண்ணுறதுல ஒரு தெளிவு இருக்கும். அதை இந்த காலத்தில் உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா திருமண உறவுகளில் திருமணம் சார்ந்த அந்த பேச்சுகள் வந்து நிச்சயமாக வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதம் காதல் கை கூட வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் வீட்டில் வந்து உங்கள் விருப்பத்தை தெரிவித்து உங்கள் காதலை வந்து உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் பேசி பாருங்கள். அதற்கு வந்து இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்படிங்கிறனால காதலை வெளிப்படுத்தவும் காதலை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளவும் இந்த நேரம் ஒரு உகந்த நேரமாக இருக்குங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை அப்படின்னு பார்த்தா சனி பகவானால் நிதிநிலை வந்து உயருங்க. வாய்ப்புகள் வந்து நிறைந்த மாதம் அப்படிங்கிறனால வருமானம் லாபம் சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுப்பார். நல்ல வேலை கிடைக்கும். விற்க முடியாத பழைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் விற்க முடியும். அதையெல்லாம் விற்று நீங்கள் ஒரு டெபாசிட் போட்டு ஒரு மாதம் இன்கம் மாதிரி நீங்கள் பேங்க்லேருந்து பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். வேலை செய்வதற்கான ஆற்றல் உற்சாகம் புது தெம்பு இதெல்லாமே வந்து வரும். அதே நேரத்தில் முக்கியமான நேரத்தில் ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது சூப்பராக வேலை செய்யும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தை வந்து இன்னுமே இந்த சனி திசை அப்படிங்கிறது இன்னும் நடப்பில் இருக்குது, இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்குமே வந்து சேமிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க. அனாவசியமான செலவுகளை நீங்கள் தவிர்த்து தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து நிதானமாக இருந்தால் இந்த நல்ல காலம் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு பெரிய பொற்காலமாக மாறும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா 6ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மாறுபட்ட நிலையை வந்து இந்த காலகட்டத்தில் உருவாக்குறாரு. இந்த சூரியன் என்ன செய்வார்னா நோயை வந்து கையாளக்கூடிய அந்த நோயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோயை வந்து பக்குவமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து கொடுப்பாரு. அதே நேரம் 6ஆம் வீட்டில் உள்ள சுக்கரன் ஆரோக்கியம் சார்ந்து மன உளைச்சலை உருவாக்குவார். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் மன அழுத்தம் அதிகமாகும். சில பேருக்கு இந்த சிறுநீரகம் சார்ந்த தொற்று நோய் வந்து இருக்கும். அதே போல் தொண்டை வலி இந்த மாதிரியெல்லாம் உருவாகிறது, டான்சில் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ நோயை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நோய் அப்படிங்கிறது எல்லா ராசி நண்பர்களுக்குமே உருவாகும். உங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த பதிவு நான் பதிவிடுறேன். ஸோ இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. நீங்கள் உணவு கட்டுப்பாடு சீதோசன நிலையில் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னாவே இந்த நோயை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. ஒரு வேளை இது இருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து காணாமல் போயிடும். அதனால் வந்து கவலைப்படாதீங்க, முன்னெச்சரிக்கை இருங்க, அவ்வளோதான். இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கா செஞ்சால் இன்னுமே சூப்பராக ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக இருக்குது. சனிக்கிழமை தோறுமே நீங்கள் 2 நெய்தீபம் போட்டு பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வருமானம் தொழில் உங்களுடைய குடும்ப நிலை மகிழ்ச்சி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே சூப்பராக டெவலப் ஆகும். அதன் மூலமாக எல்லாம் மேன்மையடைகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலம் பணவரவு பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அற்புதமான காலமாக மாதமாக இந்த காலம் இருக்கிறதுனால இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பரிகாரம்னு பார்த்தா சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானம் உடை தானம் பண்ணுங்கள். அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் உடை தானம் நீங்கள் கொடுங்க. இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது சனி பகவானுடைய அருள் பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே கிடைக்கும். அவர் பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டாருனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் இந்த மாதம் முழுதும் இந்த சனி திசை முடியும் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அன்னதானம் மற்றும் ஆதரவற்றோருக்கான உதவிகளுக்கு நீங்கள் நிதி உதவி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் செய்யலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் செய்யலாம். அப்படிங்கிறனால வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நிதி உதவி செய்யுங்க. நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இதில் வந்து திருமணம் சார்ந்து நீங்கள் ஒரு நல்ல இடம் வாங்குறீங்க, வேலைக்கு சேர்றீங்க, ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பு இல்லாத நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பதிவு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான கமெண்டை வந்து நீங்கள் கீழே பதிவிடுங்க.
நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஒரு ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.